ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வெஸ்ட்லேண்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அஃப்கோர்ஸ் யாரை பற்றி பேச போகிறோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே தான் மிஸ்டர் அஜித் குமார், அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரை பற்றி தான். ஸோ என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா, இந்த நாலு ரீசன்ஸ் மட்டும் இல்லை, இவ்வளோ கிரேசியான ஃபேன்ஸ் நம்ம தலை அஜித்துக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புரியல டைட்டில் என்னன்னு புரியாமலே இருக்கிறது நல்லது தான். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பீங்க. அது என்னவாக இருக்கட்டும், பீட் ஒரு உங்களோட ஒரு டான்ஸ் மேலே இருக்கிற க்ரேஸாக இருக்கட்டும், இல்லை சாங்ஸ் மேலே இருக்கிற க்ரேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எதுவாக வேணா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயம் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சுருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து அது செய்கிறப்போ வந்து ஒரு லைட்டாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்து, சே இது நம்மளால் முடியல, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க. கரெக்டாக அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து ஆசைப்பட்டு ஆனால் உங்களால் முடியலன்னு நீங்கள் நினச்சி விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமாச்சு கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்னு வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கான ரீசன் என்னங்கிறது இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட டைட்டில் இந்த நாலு ரீசன்ஸ் மட்டும் அஜித்துக்கு இவ்வளோ கிரேசியான ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கான காரணங்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட டைட்டில். ஸோ அந்த நாலு ரீசனில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ செல்ஃப் மேட் மேன். அஜித் வந்து ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக்காக மாறி, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட்லேருந்து மெக்கானிக்காக ஒரு வெஹிக்கிள் மெக்கானிக்காக மாறி, அதுக்கப்புறம் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு சாதாரண மர்ச்சன்டைசராக இருந்து, அதுக்கப்புறம் அவரோட பேஷன், அதாவது பைக்கிங் பேஷனில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால ரேசிங்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஆக்டிங்குள்ளே வராரு. ஸோ அப்படி இவரோட ஜேர்னி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பாத்தா இருந்தாலும், எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு டாப் லெவல் ஹீரோவில் ஒருத்தராக அஜித் இருக்கார்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தன்னைத்தானே செதுக்கியவன் இவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சூட் அஜித் மட்டும்தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அஜித் ஒரு செல்ஃப் மேட் மேன் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கர். ஜென்ரலாக நம்மளே வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இல்லை ஏதாச்சும் இன்டர்வியூவில் வந்து உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ எம் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணோன்னா அதுக்கான கண்டிப்பான தகுதி இருக்கணுங்கிறது நானும் சீரியஸாக நம்புகிறேன். ஏன்னா அஜித் வந்து அவரே சொல்லுவார் ஐ எம் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு. ஹார்ட் ஒர்க்கிங்கிற அவர் மீன் பண்ணுறாருன்னா அதுக்கான வேர்த் அவரே காட்டியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி என்னடா அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க அவரோட ஜேர்னி. ஒரு பைக் ரேசராக இருந்தும் ஒரு ஆக்டிங்க்கு உள்ளே வரும்போது அவருடைய கெரியர்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து சைன் ஆகி அவர் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிமோட டேரக்டர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து ஒரு மோஸ்ட் அன்லக்கியஸ்ட்டு அவர் ஆக்டர், இவ்வளோ அன்லக்கியாக யாரும் இருக்க முடியாது அப்படின்னு எல்லா பக்கமும் வந்து அவரை போட்டு, அவரோட கெரியரே இதோட க்ளோஸ் அப்படின்னு எல்லா பக்கமும் அவர் வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆசைப்பட்டு பண்ணுற ஒரு விஷயம் அது ஃபஸ்ட்டு நடக்கும்போது அது எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப அன்லக்கி அப்படின்னு ஒருத்தவங்க இல்லை பல பேர் உங்களை சொல்கிறாங்கண்ணா, அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஹீரோவாக நிற்கிறேன்னா ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எப்படி முடியும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், ஹார்ட் ஒர்க்கிங்லே நிறைய இருக்குது. அதில் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஜித் பிறந்தது வந்து ஹைதராபாத்தில், பட் வளர்ந்ததெல்லாம் சென்னையாக இருந்தாலும் அவர் வந்து தமிழ் வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்க, அவர் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி அவருக்கு டப்பிங், அவரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபிலிம்ஸில் வந்து அவருக்கு டப்பிங் பண்ணது வந்து நம்ம ஹீரோ விக்ரம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. அவரோட லாங்குவேஜ் வந்து சரியாக இல்லை, அவருடைய வார்த்தையில் அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து சரியாக இல்லைன்னு அவருக்கு டப்பிங் கொடுத்தவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ ஃபிலிம்ஸில் வந்து விக்ரம் தான். பட் இன்னைக்கு என்ன எடுத்துக்கோங்க, ஆரம்பத்தில் என் தமிழர்கிட்ட எல்லாரும் சிரித்தாங்க, ஆனால் அவங்க சிரிக்கிறத பார்த்து நான் பயப்படுங்க. ஒரு ஜெயா டிவியோட ஒரு இன்டர்வியூல அஜித்தே சொல்லியிருக்காரு, லைக் என் கூட வந்த ஹீரோஸ்ல அதிகமா ஃப்ளாப் கொடுத்த ஒருத்த வந்து நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி யாரு வந்து ஒத்துப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க சார். லைக் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஹீரோ நான் தான் அதிகமா ஃப்ளாப் கொடுத்துருக்கேன்னு மனசுல தோன்றதை சொல்றது யாரும் கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ், அஜித் தான் அதிகமாக இந்த அவர் கூட வந்த ஹீரோஸில், ஈவன் அஜித் விஜய் அந்த மாதிரி அவர் கூட வந்த ஹீரோஸில் அதிகமாக ஃப்ளாப்ஸ் கொடுத்த அந்த டைமில் ஃப்ளாப்ஸ் கொடுத்தது அஜித் தான்.
பட் அதையும் தாண்டி இன்னைக்கு கிங் ஆஃப் ஓபனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா யாரு சொல்றீங்க? அஜித் தான் கிங் ஆஃப் ஓபனிங், தல அஜித் தான். ஸோ இது எப்படி வந்துருச்சு? ஹார்ட் ஒர்க். ஸோ இதுதான் செகண்ட் ரீசன் வை அஜித் சேஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். இதுல வந்து அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறத விட அவர் எவ்வளோ ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணி அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். கரெக்டா? ஸோ தேர்ட் ரீசன் வை அஜித் சேஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, டாக்டர்ஸ்லாம் இவர் ஏஞ்சி நடக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிறத ஒரு நிலைமைக்கு சொல்லிட்டாங்க. ஒரு யங் ஹீரோ இப்போதான் ஓரளவு நல்ல படம்லாம் போயிட்டுருக்கு, அந்த டைமில் வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆகி நடக்கவே முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ கெரியர் என்னன்னு பார்த்தீங்களா? இதே தான் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பயும் சொல்ல ஆரம்பித்தாங்க மீடியா, அஜித்தோட கெரியர் க்ளோஸ், அவரால் இனிமேல் படங்கள் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மீடியா வந்து அவரை வந்து இறக்கி தள்ளினப்போ அவருடைய ஹார்ட் ஒர்க், அவருக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவர் வந்து அதை தாண்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹீரோவாக நிற்கிறதுக்கான மெயின் ரீசன். அண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ரால் ஃபார் ஹிஸ் ஃபிசிக் அண்ட் ஆல்சோ ஹிஸ் டான்ஸிங் கேப்பபிலிட்டிஸ். ஸோ அவரால் ஒழுங்காக டான்ஸ் ஆட முடியாது, அவர் வந்து பாடி வந்து மெயின்டைன் பண்ண மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் ட்ரால் பண்ணியிருக்காங்க. பட் அஜித்தோட பிசிக் எப்படி இருந்ததுன்னு விவேகம்ல நீங்களே பார்த்துருப்பீங்க, அஜித்தோட டான்ஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்லவே தேவையில்ல. ஆளுமா டோலுமா இப்போ வந்து அடிச்சு தூக்கு வரைக்கும் எல்லாத்துலையும் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ட்ரால் பண்ணப்பட்ட நம்ம அஜித் இன்னைக்கு எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். இந்த காரணங்களால, அதாவது நோ பேக்ரவுண்ட் சப்போர்ட், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்திருக்கணும், பிகாஸ் இவ்வளோ கான்ஃபிடென்ஸோட எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வர்றதுக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ்னால அஜித் வந்து ஒரு செல்ஃப் மேட் மேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இதனால் மட்டும் அஜித்தோட ஃபேன்ஸ் வந்து அஜித் மேலே அவ்வளோ கிரேஸியாக இருக்காங்கங்கிறது இல்லை. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அண்ட் சினிமா. வாட் சினிமா ஹேஸ் டன் டு அஜித், வாட் அஜித் ஹேஸ் டன் டு அஸ் த்ரூ சினிமா அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் ரீசன். ஒரு ஆக்டராக உள்ள வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து அவர் எவ்வளோ சமயம் நிரூபிச்சிருக்காருங்கிறத பல ஃபிலிம்ஸ் லைக் வாலி, வில்லன், சிட்டிசன், காட்ஃபாதர் இப்படி பல படங்களை அடுக்கிட்டே போகலாம். செகண்டாக அவர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹீ இஸ் அ ஃபேமஸ் ட்ரெண்ட் செட்டர். ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணுறதுல அஜித்தை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். பிகாஸ் தன்னுடைய ஏஜ் வந்து 40 ஆனாலும் அவருடைய சொந்த ஏஜில் ஹீ இஸ் நேச்சுரலி ஆக்டிங் வித் சால்ட் அண்ட் பெப்பர் லுக். ஸோ இந்த சால்ட் அண்ட் பெப்பர் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, ஈவன் இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். அதை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது நம்ம அஜித் தான். அது இல்லாமல் ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் வந்து நம்ம அஜித் பர்த்டேவாக இருக்கட்டும், அதாவது இன்றைக்கி இல்லை அவரோட குழந்தையோட பர்த்டே சின்னத்தில் அப்படின்னு எல்லாராலையும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கொண்டாடப்படுற அவரோட பையனோட பர்த்டே, அவரோட பொண்ணோட பர்த்டே, இல்லை ஈவன் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு யூடியூப் வீடியோவில் போய் லைக் ஃபியோர தல ரசிகன் அப்படின்னு கீழே போட்டு பாருங்களேன் கமெண்ட்டை, அது எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கும், அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து தலையோட பவர். அவர் வந்து சோஷியல் மீடியாலே இல்லைனாலும் சோஷியல் மீடியாவில் தலை அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாலே அவ்வளோ ட்ரெண்டிங் ஆகிடும். அது இல்லாமல் இந்த தேர்ஸ்டேஸை வந்து படத்தை ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணது வந்து அஜித் தான். அண்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ட்ரெண்டிங்க்கு வந்து வரதுக்கான மெயின் ரீசன் வந்து தலை அஜித் தான்.
காதல் மன்னன்ங்கிறது அஜித்தோட ஃபேமஸ் டைட்டில்னே சொல்லலாம். அந்த டைம்ல வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறாங்கன்னா அஜித் மாதிரி மாப்பிள்ள வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஃபேமஸான காதல் மன்னன். அண்ட் அந்த காதல் மன்னனுக்கு ஒரு குறையும் இல்லாம அவரோட மாஸும் வேற லெவல். அண்ட் அவர் ஒரு சூட் போட்டு அப்படி சும்மா ஸ்டைலிஷா நடந்து வந்தாலே போதும், அப்படி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கும். ஈவன் தல ஃபேன்ஸ் கூட நீ வந்து நட போறதும் தல, நாங்க வந்து அந்த படத்தை ஹிட் ஆக்கிடுறோம் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ கிரேசியான ஃபேன்ஸ் வந்து அவருக்காக இருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹி இஸ் த கிங் ஆஃப் ஓப்பனிங். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னே சொல்லலாம் நம்ம தல அஜித்த. அண்ட் அஜித் வந்து பல புது டேரக்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஈவன் ஏஆர் முருகதாஸ், எஸ் ஜே சூர்யா, இந்த மாதிரி பல டேரக்டர்ஸ் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காருன்னா அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அஜித்னால தான் உருவாயிருக்கு. அண்ட் ஈவன் பல ப்ரொடியூசர்ஸ், அதாவது பல கார்ப்பரேட்ஸ் வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு நின்றப்போ கூட நம்ம ஊர் ப்ரொடியூசர்ஸ் வந்து பல ப்ரொடியூசர்ஸ் ஏஎம் ரத்னம் மாதிரி பல ப்ரொடியூசர்ஸ் வந்து பேக் டு ஃபார்ம் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து தல அஜித் தான். அவர் என்னதான் எந்த இன்டர்வியூவும் கொடுக்கலனாலும், யார் கூட எந்த ஒரு செலிப்ரிட்டி மூலமோ எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து பேசலைனாலும், அவரோட ஃபிலிம்ஸ் மூலமாக பல டைலாக்ஸில் அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை பல மக்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். போட்டும் சார், போட்டுங்க, ஸ்கூலுக்கு போட்டோம், காலேஜுக்கு போட்டோம், வேலைக்கு போட்டோம், நிம்மதியா. எல்லா கஷ்டமான ஸ்டன்ஸ்க்கும் அவரே தான் நடிக்கிறாரு. எந்த ஒரு பாடி டபுளும் யூஸ் பண்ணாமல் அவரே தான் நடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை வந்து அஜித் அண்ட் சினிமா கூட வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பட் இந்த ரீசன்ஸ் எல்லாம் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அஜித்தை வந்து ரொம்ப பிடிச்சி வச்சுங்களா இல்லை. ஸோ தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட போல்ட்னஸ், தைரியம். ஸோ எங்கள் தலையோட தைரியத்தை பற்றி சொல்ல வேணும். நீங்களே பார்த்துருப்பீங்களா, சிஎம்மோட ஒரு பெரிய ஃபங்க்ஷன், நம்ம எக்ஸிஎம்மோட ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் வந்து தைரியமாக வந்து நின்று என்ன வந்து இந்த இடத்துல வந்து வர சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து தைரியமாக பேச முடியும்னா நம்ம தல அஜித் மட்டும்தான். அண்ட் ஈவன் அதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஏஞ்சிலிருந்து கை தட்டினாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவ்வளோ போல்டான ஒரு பர்சன் அஜித் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், மனசில் படுறதை வந்து டைரெக்டாக பேசிடுவார். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பல கிரேஸி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர் இப்போ தான் வளர்ந்து வராரு, அந்த டைமில் வந்து அவருக்கு அவ்வளோ கிரேஸியான ஃபேன்ஸ் இருக்காங்க, அவருக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அந்த டைமில் தன்னுடைய ரசிகர்கள் வந்து ஒரு தப்பான பாதையில் செல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிட டைமில் தன்னால் அவங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிறதுல கிளியராக ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன, தன்னோட ரசிகர் மன்றத்தை கலைக்கிறாரு. He is dismantling his fans club. So, மொத்த ஃபேன்ஸ் கிளப்பையும் கலைச்சிட்டாரு. அவருக்கு கீழே வந்து எந்த ரசிகர் மன்றமும் கிடையாது. ஸோ இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு கலைச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தலையோட பேனருக்கு வந்து ஒரு பாலாபிஷேகம் நடக்குதுன்னா அது வந்து எந்த சங்கமும் சேர்ந்து நடக்கலை, தலையோட ஃபேன்ஸ் மட்டும்தான், அவரோட வெறித்தனமான ஃபேன்ஸ் மட்டும்தான் செய்கிறாங்க. அவரோட கெரியர் என்ன ஆகும், அவரோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் இந்த ஃபேன்ஸ் கிளப்லாம் வேண்டாம், நீ ஃபேமிலியை பாரு, உன்னோட லைஃபை பாரு, நான் வந்து வெறும் காசுக்காக தான் நடிக்கிறேன், உன்னை வந்து நீ வந்து எனக்கு பாலாபிஷேகம் பண்ணு அப்படின்னு அவர் வந்து கேட்கவே இல்லை. ஸோ அவரோட ஃபேன்ஸை வந்து தைரியமாக கலைச்ச ஒரே ஒரு ஹீரோ தல அஜித் மட்டும்தான். ஸோ இதில் அவரோட போல்ட்னஸ் கிளியராக தெரியுது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பாடி டபுளும் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு கஷ்டமான ஸ்டண்ட்டாக இருந்தாலும், ஈவன் நீங்கள் பார்த்துப்பீங்க பில்லா டூவில் வந்து அந்த ஹெலிகாப்டர் ஷாட், ஹெலிகாப்டர்லேருந்து தொங்குறதா இருக்கட்டும், அப்புறம் வீரனில் வந்து ட்ரெயின்லேருந்து தொங்குறது, இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டமான ஸ்டண்ட்ஸாக இருந்தாலும் அவரே தான் பண்ணுறாரு. பிகாஸ் ஹீ சேஸ் தட் ஹீ இஸ் கெட்டிங் மோர் மணி தென் த ஸ்டண்ட் மேன் ஹூ டஸ் ஃபார் ஹிம். ஸோ அவரையே அதே பண்ணக்கூடாது, ஏன் அந்த ஸ்டண்ட்மேன் பண்ணுறது அவர் பண்ணால் என்ன அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ எந்த ஒரு ஸ்டண்ட்மேனையும் ஒரு பாடி டபுளோ அவர் யூஸ் பண்ணுறதில்ல, தைரியமாக எவ்வளோ பெரிய ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருந்தாலும் அவரே தான் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டில், இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், நம்மளோட ஜென்ரேஷனோட வேர்ல்டில்
ஒரு டக்குன்னு நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னா சோஷியல் மீடியா தவிர வேறு எதுவுமே கிடையாது. சோஷியல் மீடியா தான் உங்களை ஃபேமஸ் ஆகும். ஈவன் டிக்டாக் இப்போ பேன் பண்ணிட்டாங்க, பட் அதில் தான் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து பல பேருக்கு கிடைச்சாங்க. அண்ட் ஈவன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதுவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா வந்து உங்களை ஈஸியாக வந்து பல பேரை ரீச் பண்ண வைக்கும். பட் அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாலையும் நம்ம தலை அஜித் இல்லை, அது தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து வேலை செய்கிறேன், ஒரு பிடிச்சிருந்தா பாரு, பிடிக்கலன்னா போயிடு, அவ்வளோதான். இதுக்காக நான் சோஷியல் மீடியா வச்சு நான் வந்து பப்ளிசிட்டி பண்ணுங்கிறது அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதா நம்ம தலை அஜித். ஈவன் அவருடைய படங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கு கூட அவர் வந்து எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கறதில்ல. எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு தான் இருக்காரே தவிர, நான் வந்து என்னோட கெரியர் வந்து இப்படி ஆகிடும் அப்படின்னு நினச்சி எதையும் அவர் வந்து செய்யறது இல்லை. இந்த சில விஷயங்களால அவர் எவ்வளோ போல்டுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த விஷயத்தால் மட்டும் தலை அஜித்க்கு இவ்வளோ கிரேஸியான ஃபேன்ஸ் இருக்காங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அடுத்த மெயின் ரீசன், நாலாவது ரீசன் என்னன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ நாலாவது விஷயம் இன் விச் அஜித் ஹேஸ் டாட் ஹிஸ் ஃபேன்ஸ், இல்லைனா எனக்கு அப்படின்னு சொல்லலாம், அஜித் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு இஸ் பீயிங் ஹிம்செல்ஃப், பி யூ. ஈவன் விவேகமோட டேக்லைன் கூட பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அதில் பி யூ மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பி யூங்கிற விஷயத்தை தான் அஜித் வந்து எனக்கு வந்து டீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும். பட் இன் வாட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு தோன்றதை நீ செய், நீ எப்படியோ அப்படியே இரு, மற்றவங்களுக்காகவோ இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவோ உன்னை நீ மாற்றிக்காத அப்படிங்கிற விஷயம் வந்து அஜித் மூலமாக பல பேருக்கு வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஈவன் அஜித் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய பல விஷயங்களில் ஒன்று என்னென்னா, அவரோட சிம்பிளிசிட்டி அண்ட் ஜெனரஸ், ஹவு ஜெனரஸ் ஹி இஸ் அண்ட் ஹவு ஹம்பிள் ஹி இஸ். ஈவன் மெனி இன்டர்வியூஸில் செலிபிரிட்டிஸ் பல பேர் சொல்லியிருப்பாங்க, அஜித் அளவுக்கு யாரும் ஜென்டில் மேன் கிடையாது. அந்த ஜென்டில் மேன் அப்படிங்கிற அந்த டைட்டில் கிடைக்கிறது வந்து ஒரு பர்சனுக்கு கிடைக்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ ஒருத்தர் உங்களை ஜென்டில் மேன் அப்படின்னு கூப்பிடணும்னா அதுக்கு நீங்கள் தகுதியானவராக இருக்கணும், அப்படி ஒருத்தர் தான் அஜித்னு சொல்லணும். ஈவன் பல செலிபிரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க, அஜித் வந்து அவரோட அந்த குரூவில் வந்து யாரையுமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழேன்னு பார்த்ததே கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்கள போய் ஃபஸ்ட்டு மார்னிங் போய் விஷ் பண்ணுறது, ஒரு க்ரீட் பண்ணுறது, அது வந்து எல்லாருக்குமே ஈவனாக இருக்கும். அண்ட் ஈவன் எல்லாருக்கும் பிரியாணி சமைச்சு கொடுக்கறது, ஒரு லைட் மேன்லேருந்து டேரக்டர் வரைக்கும் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற அந்த ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பாக எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மெயின் டீச்சிங் ஐ காட் ஃப்ரம் தலை அஜித். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷன். ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளோட பேஷன்ஸ் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நிற்கிறோம். கரெக்டாக உண்மையாக ஒரு இந்த ப்ரொஃபஷன், நம்ம ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டோங்கிறதால நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு நிற்கும். அப்படி ஒரு பிடிச்ச விஷயத்த மறக்காமல் அவரோட பேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் தான் மிஸ்டர் தலை அஜித். ஈவன் அவரோட ரேசிங்காக இருக்கட்டும், ரேசிங்கில் வந்து இப்போது அவரோட அந்த ஆரோ மாடலிங் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அண்ட் ஈவன் அந்த ஷூட்டிங், இப்போ ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லாம் போயிட்டுருக்காரு, அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு மேலே அவருக்கு இருக்கிற அந்த பேஷன், இந்த மாதிரி எந்த பேஷனையும் அவர் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஈவன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் அந்த ட்ரோன்ஸை வந்து செஞ்சு அதில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அதுக்கு வந்து லீகல் அட்வைஸராக வந்து அஜித் இருந்திருக்காரு, ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ என்ன தான் வந்து அவரோட ப்ரொஃபஷனில் பிஸியாக இருந்தாலும் அவரோட பேஷனையும் விட்டு கொடுக்காமல் வந்திருக்காரு. ஸோ அஜித் கிட்டேருந்து அடுத்த ஒரு லேர்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் லிவ் யுவர் பேஷன், உங்கள் ப்ரொஃபஷனுக்காக பேஷனை விட்டுறாதீங்க. லைக் அஜித், ஜஸ்ட் நோ டு ஜகல் பிட்வீன் யுவர் ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன். அண்ட் இன்னொரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ ஆசைப்படுறாரு. ஈவன் ஒரு ஓட்டிங்காக இருக்கட்டும், இந்த தடவை தான் அவரால் வந்து லைனில் நின்று ஓட் பண்ண முடியல, பிகாஸ் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து சூழ்ந்துட்டதால் அங்கே வந்து மற்றவங்க ஒழுங்காக ஓட் பண்ணணுன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு போய் ஓட் பண்ணிவிட்டு கிளம்புனா தான் மற்றவங்க ஒழுங்காக ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்ததால் அவர் போய் டக்குன்னு ஓட் பண்ணிட்டு போயிட்டார். பட் மற்றபடி எப்பயுமே அவர் வந்து லைனில் நின்று ஓட் பண்ணியிருக்காரு. அந்த ஈவன் அவரோட குழந்தைங்களோட வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக போயிருப்பார். ஈவன் அவரோட பாப்பா கூட வந்து ஒரு டயர் ஓட்டுற வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். யாருமே இவ்வளோ ரேஞ்சில் இருக்கிற ஒரு செலிப்ரிட்டி வந்து இவ்வளோ பப்ளிக்காக அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஹீ இஸ் பீயிங் ஹிம் செல்ஃப், இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டோம், அதனால் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்காமல் எங்கே எப்படி இருக்கிறோமோ அங்கே அவராக இருக்கார் தலை அஜித். இதுதான் நான், இதுதான் என் வாழ்க்கை, இப்படி தான் நான் இருப்பேன், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இதுதான் நான். ஈவன் எவ்வளோ பீப்புள் வந்து அவரை வந்து அரசியலுக்கு வாங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாலும் ஈவன் சஜஸ்ட் பண்ணாலும் எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் ஜஸ்ட்டு படம் நடிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், என்னோட லைஃப், என்னோட ஃபேமிலி, நான் நல்லா இருக்கேன், அவ்வளோதான் இருக்காரு. யாருனாலையும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை, அவர் மனசில் எது கரெக்டுன்னு பழுதோ அதை செய்கிறாரு. ஸோ ஹீ இஸ் பீயிங் ஹிம்செல்ஃப். ஸோ ஒன் ஆஃப் த பிக் லேர்னிங் ஐ காட் ஃப்ரம் மிஸ்டர் அஜித் குமார் இஸ் பி யுவர் செல்ஃப். ஆனால் இந்த ரீசனால் மட்டும் அஜித் வந்து இவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னடா அதே மாதிரி ரீசன் கிடையாது, ரீசன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்றீங்களா?
ஆமாங்க, ஆக்சுவலி இன்ஸ்பைரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லவ்க்கு ஈக்குவலான ஒரு வேர்ட்னே சொல்லலாம். ஒரு ஒருத்தர் மேலே உங்களுக்கு வந்து அன்பு வர்றதுக்கான காரணங்கள் தேவையே கிடையாது, அவங்க கூட பழக பழக தோன்றது தான் நிஜமான அன்பு. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இன்ஸ்பைரேஷனும், அவங்கள பார்க்க அவங்க பண்ணுற விஷயங்களை தெரிஞ்சுக்க அப்படி போக போக வந்த ஒரு விஷயந்தான் இன்ஸ்பைரேஷன். நீங்கள் ஒருத்தரை வந்து ரோல் மாடலாக எடுக்கிறீங்கன்னா அவங்க பண்ண விஷயங்களால் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க. இதற்கான காரணங்களை வந்து தேடி நீங்கள் அலையவே தேவையில்லை. ஒரு காதல் மாதிரி தான், ஒரு அன்பு மாதிரி தான் வந்து இன்ஸ்பைரேஷனும். ஸோ இந்த ரீசன்ஸால் தான் அஜித் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணுறாருன்னு நான் எந்த ஒரு ரீசனையும் சொல்ல முடியாது. அவர் பண்ண விஷயங்கள் என்னை அவரே இன்ஸ்பயர் பண்ண வச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங் அப்போ உங்களை வந்து ஒன்று யோசிச்சுக்க சொன்னேன், அது ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது உங்களால் பண்ண முடியல, இது நமக்கு வராதுன்னு சொல்லி விட்டுருப்பீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும், கரெக்டாக அந்த விஷயத்தை யோசிச்சு வைக்க சொன்னேன், யோசிச்சிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து தலை அஜித் வந்து இந்த ஒரு ஆக்டிங்கையோ இந்த ஒரு ரேசிங்கையோ இல்லை அவரோட பேஷனையோ நினச்சிருந்தா இன்றைக்கி இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாரா? கண்டிப்பாக கிடையாது. அவர் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்காரு, இப்போ எவ்வளோ சக்ஸஸ் பார்க்குறாரு, அதெல்லாம் விடுங்க. அந்த ஜேர்னியில் இருக்காரா, அதுதான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் சக்ஸஸ் பார்க்குறீங்களோ ஃபெயிலியர் பார்க்குறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து கண்டிப்பாக செய்யுங்க. எந்த ஒரு காரணத்தாலையும் அதை வந்து முடக்கி போட்டாதீங்க. உங்களோட ஆசை உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதை நோக்கி நீங்கள் போங்க. உங்களோட பாத்தை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் தானாக நடக்கும், ஜேர்னியில் இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம். ஈவன் என்னையே எடுத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலே இருக்கட்டும், இந்த யூடியூப் சேனலே வந்து நான் 2017லையோ 16லையோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் வந்து ஒரு ஒரு 10 வீடியோஸ் போடுற வரைக்கும் வியூஸ் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வியூஸ் வராததால சரி இது நமக்கு வராதுன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சீரியஸாக இந்த சேனல் தான் நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் வந்து நான் மறுபடியும் இந்த சேனலை வந்து சீரியஸாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு மந்த் வந்து கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி போன மாதம் வந்து ஃபுல்லாக டெய்லி ஒரு வீடியோ போட்டேன். எனக்கு வந்து மினிமம் வியூஸ் தான் வந்துச்சு, ஈவன் சம் வீடியோஸ்க்கெல்லாம் ஈவன் 15 வியூஸ் தான் வந்துச்சு. பட் நான் அதை விடலை, இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், இனிமேலும் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் வந்து என்னால் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் தலாஜித்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் உங்களோட ஜேர்னியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் விட்டுட்டு உங்கள் ஜேர்னியில் இருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னியில் இருக்கீங்களாங்கிறத மட்டும் பாருங்கள். சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் இஸ் நாட் தட் வாட் மேட்டர்ஸ், இஃப் யூ ஆர் இன் த ஜேர்னி இஸ் வாட் ஆக்சுவலி மேட்டர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு மிகப்பெரிய தலை ஃபேன் தான், கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நானும் ஒரு மிகப்பெரிய தலை ஃபேன். அண்ட் எல்லா தலை ஃபேன் சார்பாகவும் நம்ம தலை அஜித்துக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் அனைவருக்கும் இனிய மேதின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளிகள் தினம், தலை அஜித் பர்த்டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நியூ வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட வியூஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்லாத பல ரீசன்ஸ் உங்ககிட்ட இருந்தால் அதை வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்டே இருக்கு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கூடவே இந்த சப்போர்ட் பண்ணுங்கள். மீட்டு நான் அதர் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் கிரீஷ்.